ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருநந்து 16th சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ரெசிபி தான் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதை செஞ்சு பாருங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு வந்து பிரமாதமாக இருக்கும் நல்லா சூடான சாதத்தில் போட்டு அப்பளம் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரித்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முழுசாக கூட போடலாம் அப்புறம் லெமன் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில மூணு வரமிளகாய் ஒரு நாலு பல் பூண்டு இடித்த பூண்டு ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி தேவையான அளவு ஆயில் வெந்தயம் கடுகு உளுந்த பருப்பு குழம்பு மசாலா தூள் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடாயை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடாயில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஐம்பது எம்எல் ஆயில் ஊற்றுறேன் நான் வந்து கோல்டு வின்னர் வந்து ஊற்றிக்கிறேன் கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் ஊற்றி சமைக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப தூக்கி கொடுக்கும் ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு கா ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடவே நம்ம நாலு பல் பூண்டு இடித்து பூண்டு வந்து போட்டுக்கலாம் இது போடும்போது வீடே வந்து கமன்னு அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்கும் மூணு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து எல்லாமே போட்டு இப்ப நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பூண்டோட நல்லா அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் வந்து போகணும் அது வரைக்கும் நல்லா வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதாவது கிளறி விட்டுக்கலாம் இப்போ கிளறி விட்டதுக்கப்புறமா அந்த பச்சை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் குழம்புங்கிறதுனால சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமா கேட்டால் கூடாது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் இந்த டேஸ்ட் வந்து நம்ம நினைக்கிற டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம் உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கி வந்துடும் நமக்கு இப்போ நல்லா இதை வந்து பொன்னிறமாக முக்கால்வாசி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோ எல்லாத்தையும் அதாவது தக்காளி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளியை நம்ம அப்படியே கூட போடலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக கூட போடலாம் சூப்பராக இருக்கும் தக்காளியும் முக்கால்வாசி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதில் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு சேர்த்தே போடுறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா தனி மல்லித்தூள் அல்லது மிளகாய் தூள் சேர்த்து போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் கொழும்பு மிளகாய் தூள் இப்போ இதை போட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும் மசாலா கூடாதுன்னு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அதை வந்து வதக்கிக்கிறேன் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் சைஸ் அளவு புளி சிலை வந்து அந்த சதை பகுதியெல்லாம் எடுத்துட்டு வெறும் சாறு மட்டும் நம்ம வந்து ஊற்றி ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த புளி புளிக்கரைசல் அப்புறமா இது நல்லா வந்து கொஞ்சம் ஆகி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கணும் இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு அந்த புளியோட அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு கப் அளவு சின்ன கப் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுக்கு வந்து தொக்கு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதனால் ரொம்பலாம் தண்ணி விட வேண்டாம் நல்லா கட்டியாக இருக்கும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டு ஸோ அதனால் ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை நல்லா மூடி போட்டு மூடிற போகிறோம் மூடிட்டு கரெக்டாக ஒரு நைன் டு டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும் நைன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோடனே இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி போய் நல்லா திக்கான பதத்துக்கு வந்து வந்துருச்சு இப்போது நமக்கு காரக்குழம்பு அதாவது சின்ன வெங்காயம் காரக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வெள்ளம் இருந்தால் வெள்ளம் ஒரு துண்டு அல்லது அல்லது நாட்டுச்சக்கரை வந்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வெள்ளை துண்டு இல்லை ஸோ அதனால் நாட்டு சக்கரை வந்து ரெண்டு அதாவது குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதோட ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது சீக்கிரமே வந்து கரைஞ்சிரும் சப்போஸ் நீங்கள் வெள்ளை துண்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கரைஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சூப்பரான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா சூடான சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூடவே கூட்டுக்கு வந்து அப்பளம் பொறிச்சு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு தடவையாவது இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்